16 லட்சம் பேர் பயன் அடைவார்கள். அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலை படி உயர்வு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை அக்டோபர் 26. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையின் நுழைவாயில் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடத்தை தடவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்த காட்சி. சென்னை கிண்டியில் பரபரப்பு. கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீச்சு, பழைய குற்றவாளி அதிரடி கைது. போலீசார் உஷாராக இருந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கவர்னர் மாளிகை பாதுகாப்பில் குறைபாடு இல்லை, கூடுதல் போலீஸ் கமிஷனர் பேட்டி. சென்னை அக்டோபர் 26. பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். கவர்னர் மாளிகை சார்பில் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு. சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தல். கவர்னர் மாளிகை முன்பாக பெட்ரோல் குண்டை வீசியதாக கைது செய்யப்பட்ட ரவுடி கருக்கா வினோத். வெடிகுண்டுகளுடன் உள்ளே நுழைய முயன்ற விஷமிகள். கவர்னர் மாளிகைக்குள் 2 பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்கினர், ராஜ்பவன் விளக்கம். போபால் அக்டோபர் 26. மத்திய பிரதேசத்தில் 4 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மாற்றம், தொண்டர்கள் போராட்டம் எதிரொலி. மும்பை அக்டோபர் 26. தசரா ஊர்வலத்தில் 9 குழந்தைகள் தீயில் கருகினர். புதுடெல்லி அக்டோபர் 26. ஆக்ராவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து. சென்னை அக்டோபர் 26. நீர்வளத்துறை சார்பில் செயற்பொறியாளர்களுக்கு 41 புதிய வாகனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை அக்டோபர் 26. மழைக்கால நோய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை. வாரந்தோறும் 1000 இடங்களில் மருத்துவ முகாம்கள், அமைச்சர் ந சுப்பிரமணியன் தகவல். ஜெய்ப்பூர் அக்டோபர் 26. காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும்,
ராஜஸ்தான் முதல் மந்திரி வாக்குறுதி. நன்றி தெரிவிப்பு. சென்னையை அடுத்த நாவலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தி வைத்தமைக்காக நாவலூர் பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி பாண்டே, ஜபகர் தேவதாசன், சிவக்குமார் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்த போது எடுத்த படம். அருகில் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் எஸ்எஸ் பாலாஜி எம்எல்ஏ ஆகியோர் உள்ளனர். சென்னை அக்டோபர் 26. சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்தால் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க கவர்னர் கையெழுத்து போட வேண்டும். அமைச்சர் பொன்முடி பேட்டி. ஹைதராபாத் அக்டோபர் 26. ஆந்திராவில் தடியடி திருவிழா நடந்தபோது எடுத்த படம். ஆந்திராவில் தடியடி திருவிழா, 3 பக்தர்கள் பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். புதுடெல்லி அக்டோபர் 26. டெல்லியில் பரிதாபம். தசரா விழாவில் 10ஆம் வகுப்பு மாணவர் குத்தி கொலை. சென்னை அக்டோபர் 26. எடப்பாடி பழனிசாமியால் தமிழக அரசுக்கு ரூபாய் 500,000 கோடி கடன், திமுக குற்றச்சாட்டு. புதுடெல்லி அக்டோபர் 26. நடப்பு ரபி பருவத்துக்கான உரம் மானியம் ரூபாய் 22,303 கோடி, மத்திய மந்திரி சபை ஒப்புதல்.